வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் நாம் கேட்டுட்ருக்க கதை விக்ரமாதித்யன் கதைகள் தான். நான்கு கதைகளையும் முழுசாக சொன்ன வேதாளம் அதனுடைய தீர்ப்புகளையே விக்ரமாதித்ய மகாராஜா வாயிலிருந்து கேட்டதும் பறந்து போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் தலைகீழ தொங்க ஆரம்பிச்சது. ஐந்தாவது முறையாக விக்ரமாதித்ய மகாராஜா வேதாளத்தை மரத்திலிருந்து இறக்கினார். வேதாளம் ஐந்தாவது கதையே சொல்ல ஆரம்பிச்சது. அந்த கதையோட பெயர் மதன சுந்தரி. பிரம்மஸ்தலம்ன்ற ஒரு கிராமத்தில் விமலன்ற ஒருவருக்கு மகனாக தலவன்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். தலவனுக்கு தன்னம்பிக்கை குறைவு, ரொம்ப கோழை மனசு. சின்ன பிள்ளையிலிருந்து அவன் யார் கூட விளையாண்டாலும் அவனுக்கான உரிமையையோ அவனுக்கான ஜெயிப்பு நிலைமை வந்தாலும் யாருக்கிட்டையும் வாதாட மாட்டான். ஏ தலவா, நீ தோத்துட்ட, வீட்டுக்கு போ அப்படின்னு யாரு சொன்னாலும் பதில் பேச்சு பேசாம அந்த விளையாட்டை பாதியிலே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அங்க அவன் ஜெயிச்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட விவாதிக்க தலவனுக்கு தன்னம்பிக்கை இருக்காது, ரொம்ப கோழை மனசு. தலவனை சின்ன வயசுலருந்தே அவங்களோட அப்பா விமலன் கண்ணும் கருத்துமா பார்த்து வந்தாரு. தலவனோட இந்த தன்னம்பிக்கை குறைவை எப்படியாவது சரி செய்யணும்னு விமலன் நிறைய முயற்சிகளை செஞ்சு வந்தாரு. அவனுடைய குழந்தை பருவம் போய் வாலிப வயசையும் அடைஞ்சான் தலவன். ஆனா கொஞ்சமும் அவனுடைய மனசுலையும் குணத்திலையும் மாற்றமே இல்லாம இருந்தது. அப்போதான் தலவனுடைய பெரியப்பா விமலனுடைய அண்ணன் விமலன் வீட்டுக்கு வராரு. தலவனை பார்த்து, தலவனுக்கான ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன்னு விமலன் கிட்ட சொல்றாரு. சோபாவதின்ற ஒரு நகரம் இருக்கு, எசகேது மன்னனால ஆளப்பட்டு வருது. அங்க சக்தி வாய்ந்த துர்கை அம்மன் ஒருத்தவங்க ஒரு பெரிய ஆலயத்துல வீற்றிருக்காங்க. துர்கை அம்மன் அவங்க உயிரோடு அந்த ஆலயத்துல வாழ்றதா மக்கள் நம்புறாங்க. அது மட்டுமல்ல, அத கோயிலுக்கு நேர்த்திற்கே துர்கை அம்மனின் தீர்த்தமும் வருது. அது ஒரு அருவி. அந்த அருவியில குளிச்சுட்டு துர்கை அம்மனை சேவிக்கும் பொழுது அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்படுறதா ஊர் முழுக்க சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நானும் இரண்டு முறை போயிட்டு வந்துட்டேன். ஒரு புதிய புத்துணர்வு எனக்கு கிடைக்குது. வீரமும் தைரியமும் நேர்மையும் மனசுல நிலை நிறுத்துது அந்த கோவில். தலவனை அழைச்சிட்டு நீ ஏன் அங்க போக கூடாதுன்னு விமலனோட அண்ணன் விமலன் கிட்ட சொல்றாரு. விமலனும் தலவனுக்கு வீரம் வரணும்னு எல்லா முயற்சிகளும் செஞ்சு பார்த்து தோத்ததுனால இனி இறைவன் காலடியில இவனை விட்டுடலாம்னு நினைச்சு அந்த கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. விமலனும் தலவனும், அதாவது தலவனோட அப்பா விமலன் தலவனை கூட்டிட்டு துர்கை அம்மன் கோயிலுக்கு போறாங்க. அங்க பூஜைகள் நடத்தப்படுது. அவங்க பெரியப்பா சொன்ன மாதிரியே துர்கை அம்மன் தீர்த்தத்துல நீராட போறாங்க. நீராடி அது ஒரு பெரிய அருவி. நீராடுறதுக்காக நிறைய வரிசையில மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நிற்கும் போது தலவன் கண்ணுல மதன சுந்தரியின் முகம் பதியுது. மதன சுந்தரி சோபாவதி நகரத்தையே சேர்ந்த பெண். மதன சுந்தரி அந்த நீர்வீழ்ச்சியில நீராடிட்டு துர்கை அம்மனோட தீர்த்தத்துல முங்கி எழும்போது தலவனோட கண்கள்ல படுறா. தலவனுக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே எதையும் விவாதிச்சு வாங்கவோ போராடி வாங்குற குணமோ கிடையாது. தலவனுக்கு வருத்தம் வருது. மதன சுந்தரி ரொம்ப அழகா இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா. இவள் போன்ற ஒரு மனைவி நமக்கு அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஆனா இவளை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது கடினமான வழி இருக்குமோ? இவளுக்கு பெண் பார்க்க நாம போகும் பொழுது மாடு அடக்கு ஏற விழுன்னு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற பயத்துல அழுக ஆரம்பிச்சிடுறான் தலவன். விமலன் தலவனை பார்த்து என்ன அப்படின்னு கேட்க, அப்பா ஒன்றுமில்ல, எல்லாம் என் நிலைமைய நினைச்சுதான் அழுறேன். எல்லா வாலிபர்களும் என் வயசுல சொந்த தொழிலை செய்யறாங்க, ஆனா எனக்கு மனசுல பட்டதை கூட வெளியே சொல்ற தைரியம் இன்னும் வரலப்பா. எதை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான் தலவன். விமலனும் துர்கை அம்மன் கோவிலுக்கு வந்துட்டல, இனி எல்லாம் சரியா நடக்கும்னு சொல்லி தலவனை தேத்தி அழைச்சிட்டு போய் நீராட வச்சு துர்கை அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாரு. விமலனும் தலவனும் துர்கை அம்மனை சேவிக்கிறாங்க.
விமலன் துர்கையம்மனை சேவிச்சுட்டு தலைவன் கிட்ட வாப்பா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட, தலைவன் சொல்றான், இன்று இரவு துர்கையம்மன் கோவில்லையே தங்கலாம்ப்பா, இந்த கோவிலில் இன்று இரவு நான் தங்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான். விமலனும் தலைவனுக்காக அந்த கோவில்லையே தங்குறாரு. அன்று இரவு இரண்டாம் சாமகால பூஜை முடிஞ்ச அப்புறம் துர்கையம்மனோட பிரகாரம் மூடப்படுது. ஆனால் தலைவன் அந்த பிரகாரத்துக்குள்ள ஒளிஞ்சு இருக்கான். விமலன் தன் மகன் தன்னுடைய அருகில் தான் தூங்குறான்ற நினப்பில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு. ஆனால் தலைவன் அந்த துர்கையம்மன் கோயிலோட கருவறைக்குள்ள ஒளிஞ்சு இருக்கான். துர்கையம்மன் உயிர் பெற்று வருவா அப்படின்றது அந்த கோயில் ஸ்தல வரலாறு. இதை நினச்சி தலைவனுக்கு சுத்தமா உடம்புல தைரியமே கிடையாது. கிட்டத்தட்ட உடம்பு முழுக்க வேர்வை, நம்ம தவறு பண்ணிட்டோமோ, இப்படி துடுக்குத்தனமா வந்து தாயோட கருவறையில உட்கார்ந்துருக்கோமே, அவளுக்கு உயிர் வந்துட்டா நம்மளை கொன்னுடுவாளேன்னு பயப்படுறான். அங்கிருக்க பூசாரிகள் எல்லாம் எல்லா விவரத்தையும் முடிச்சுட்டு கதவை சாத்திட்டு கிளம்பினதும் மெதுவா கருவறைக்குள்ள இருந்து வெளியே வரான் தலைவன். வெளியே வந்தவன் அந்த துர்கையம்மனோட யாக குண்டத்து பின்னாடி போய் உட்கார்ந்து ஒரு தூணுடைய மறைவில் நடுக்கத்தோட காத்திருக்கான். இரண்டாம் சாம வேலை கடந்ததும் கருவறையிலிருந்து ஒரு பெண் நடந்து வருவது போல தோன்றது. பார்த்தால் காளியம்மா. தன்னுடைய விசால கண்களோட படர்ந்த முகத்தோட பயமுறுத்தும் தோற்றத்தோட வெளியே வரா. வெளியே வந்தவ கோபமா, தலவா இங்க வா அப்படின்னு கூப்பிட தலைவனுக்கு வெளி வெளுத்து போயிடுது. அந்த நேரமே அவனுடைய இதய துடுப்பு நின்னுடும் போல இருக்கிறது. அவ்வளவு பயந்த சுபாவத்திலையும் இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சான் தலைவன். இன்னும் பயத்துல உறைஞ்சி நின்னுட்டான். மறுபடியும் அதே குரல், தலவா இங்கே வா அப்படின்னு. தலைவன் நடுங்கி கொண்டே துர்கையம்மன் முன்னாடி போய் நிக்கிறான். என்ன வேணும் உனக்கு? நீ ஒரு கோழை அல்லவா? அப்படித்தானே இந்த ஊர் உலகம் சொல்லுது. நடுச்சாம வேளையில இப்படி துர்கையம்மன் கோயில் கருவறையில வந்து ஒளிற அளவுக்கு உனக்கு பயம் இல்லாத திறமை இருக்கிறது தானே, இதை நீ ஏன் வெளிக்காட்ட கூடாது? திறமை மட்டுமா, மிகப்பெரிய தைரியசாலி அப்பா நீ அப்படின்னு துர்கையம்மன் கூற, சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதா பயத்துல அழுகிறதான்னு தெரியாம நின்னுட்டு இருந்தான் தலைவன். துர்கையம்மன் கேட்டாங்க, சின்ன வயசுல இருந்து நீ யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை. உன்னுடைய மனசு குழந்தை மனசு, அதை தைரியம் இல்லாத மனசுனும் கோழை மனசுன்னு சொல்றவங்களை பத்தி கவலைப்படாத. சரி சொல்லு, வாழ்க்கையில இப்பதான் ஒரு தைரியமான முடிவை எடுத்திருக்க, தைரியமா இந்த தப்ப பண்ணிருக்க, அதனால இதை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என் கருவறைக்குள்ள ஒளிஞ்சி இருக்கேன்னு துர்கையம்மன் சொல்ல, தலைவன் சொல்றான், இன்னைக்கு அந்த நீரோடையில நீராட வந்த பெண் எனக்கு வேணும். வாழ்க்கையில நான் எதையுமே வாதிட்டு ஜெயிச்சது கிடையாது. எந்த பொருளுக்காகவும் நாம் அடம் பிடிச்சது கிடையாது. இவள் எந்த தடங்களும் இல்லாமல் என்னுடைய மனைவியா வரணும். அதுக்கான அருளை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு தலைவன் சொல்றான். துர்கையம்மனும், அப்படியே ஆகட்டும், ஆனா நீ எனக்காக என்ன செய்வ அப்படின்னு கேக்குறா துர்கையம்மன். தலைவனுக்கு ஒன்றுமே புரியல. இதுவரைக்கும் காணாத கடவுள் கண் முன்னாடி செஞ்ச தப்பையும் மன்னிச்சு தனக்கு வரம் கொடுக்க நிக்கிறாங்க. உடல் முழுவதும் பூரிப்பு, மனம் முழுவதும் பதட்டம். தலைவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு சொல்லக்கூடாத விஷயத்த துர்கையம்மன் முன்னாடி சொல்லிடுறான். இதை கேட்டதும் துர்கையம்மன், உன் விருப்பப்படி நடக்கும், உன் விருப்பப்படி செய்யு சொல்லு, சட்டென மறைஞ்சு போயிடுறாங்க. தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல. தலைவன் கருவறையிலிருந்து வெளியே வந்து யாருக்கும் தெரியாம விமலன் பக்கத்துல படுத்துக்கிறான். பொழுது விடிஞ்சதும் துர்கையம்மனை மறுபடியும் சேவிச்சுட்டு தலைவனும் விமலனும் ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போனதும் தலைவன் ரொம்ப அமைதியா இருக்கான். எதையோ நினைச்சு கவலையா இருக்கான். இத பார்த்த தலைவனோட அப்பா விமலன் தலைவன் கிட்ட போய் என்ன வேணும்னு கேக்குறாரு. அவன் அந்த அருவியில பார்த்த அந்த மதன சுந்தரி பெண்ணை பத்தி அப்பா கிட்ட சொல்றான்.
அப்பா கிட்ட சொன்னதும் விமலன் என்ன சொல்றாரு, அந்த பெண்ணை பத்தி நான் விசாரிக்க சொல்றேன் தலவா, நமக்கு சரியா வராது அப்படின்னு தெரிஞ்சா நீ அந்த பெண்ணை மறந்துடணும்னு சொல்றாரு. இல்லை இல்லை எனக்கு புரியுதுப்பா, நீங்க விசாரிக்க சொல்லுங்கன்னு சொல்றேன். விமலனும் தலைவனுக்காக அந்த ஊர்ல தெரிஞ்சவங்களை பிடிச்சி மதன சுந்தரி யாருன்னு விசாரிக்கிறார். இரண்டு நாட்கள்ல தகவல் எல்லாம் வந்துடுது. விமலன் வந்து தலைவன் கிட்ட கேட்கிறாரு, நம்ம நேரா போய் மதன சுந்தரி வீட்டுல பொண்ணு கேட்கலாம், அவளுக்கும் வரன் தான் பார்த்துட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு சாயங்காலமே நம்ம கிளம்பிடலான்னு சொல்றாரு. தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷம். விமலனும் தலைவனும் விமலனோட மனைவி தலைவனோட அம்மாவும் சேர்ந்து மதன சுந்தரி வீட்டுக்கு போறாங்க. மதன சுந்தரி வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சம்பந்தம் பேசுறாங்க. நம்ம தலைவன் மனசு முழுவதும் துர்கையம்மனையே நினைச்சிட்டு இருக்கு. கொஞ்சமும் யாரும் மறுப்பு சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இந்த திருமணத்துக்கு மதன சுந்தரிக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு கேட்க கூட தலைவனுக்கு தைரியம் இல்லை. ஆனால் மதன சுந்தரியும் தலைவனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டான். திருமணமும் ரொம்ப விசேஷமாக நடைபெறுது. திருமணம் முடிஞ்சு மதன சுந்தரி சோபாவதி நாட்டிலேருந்து பிரம்மஸ்தலம் நோக்கி போகிறான். 3 மாதங்கள் அவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அமைஞ்சது. 3 மாதங்களுக்கு பிறகு தலைவன் ஒரு நாள் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்கான். மதன சுந்தரி தலைவன் கிட்ட வந்து, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்க ஆளே கிடையாது, ஏன் எதுக்கெடுத்தாலும் மௌனமாவே இருக்கீங்க, காலையில இருந்து சரியா சாப்பிட கூட இல்லைன்னு கேட்க தலைவன் மதன சுந்தரிய அழைச்சிட்டு அவனுடைய அறைக்கு போறான். அங்க நிறைய பைகளை எடுத்து வச்சிருக்கான். அதுல ஒரு பையில நிறைய தங்க நகைகள் இருக்கு. 2வது பையில அவன் சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வச்ச நிறைய காசு பணம் பொருள் எல்லாமே இருக்கு. 3வது பையில விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கு. 4வது பையில பட்டு பீதாம்பரங்கள் இருக்கு. இப்படி பைகள் நிறைய நிறைய பொருட்களை அடக்கி வச்சிருக்கான் தலைவன். இதை பார்த்ததும் மதன சுந்தரி என்ன இதெல்லாம்னு கேட்க, மதன சுந்தரி இது எல்லாமே உனக்குத்தான், நீ இது எல்லாத்தையும் உன் எதிர்கால வாழ்க்கைக்காக வச்சிடணும், அது மட்டுமல்ல என்னை தவிர்த்து உனக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் நீ தாராளமாக அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம், 2வது திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். தலைவனோட வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டதும் மதன சுந்தரிக்கு கோபம் வந்துடுது. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சோபாவதி நாட்டிலேருந்து மதன சுந்தரியின் சகோதரன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். அவனை பார்த்ததும் மதன சுந்தரி அண்ணான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். தலைவனும் அவனுடைய மச்சானை நல்லா வரவேற்று உபசரிக்கிறான். தலைவனோட அப்பா விமலன் கிட்ட மதன சுந்தரியோட அண்ணன் துர்கா தேவியோட பூஜை ஒன்று எங்கள் ஊரில் நடக்க இருக்குது, மதன சுந்தரிக்கு நல்லபடி திருமணமான அந்த பூஜையில் கலந்துக்கிறோம்னு குடும்பத்தோட வேண்டிக்கிட்டோம். இப்பொழுது நல்லபடி திருமணமாகி நல்ல வாழ்க்கையை என் தங்கை வாழ்ந்துட்டுருக்கா, அதனால் இந்த துர்கையம்மனோட வைபோகத்துக்கு மதன சுந்தரியும் தலைவனையும் அழைச்சிட்டு போக நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறேன் மதன சுந்தரியின் சகோதரன். இதை கேட்ட விமலனும் நல்லபடியாக ஒரு குதிரை வண்டியில் பரிசு பொருட்களோட 2 பேரையும் அனுப்பி வைக்கிறார். குதிரை வண்டியை மதன சுந்தரியினுடைய சகோதரன் ஓட்ட மதன சுந்தரியும் தலைவனும் பின்னாடி அமர்ந்து உட்கார்ந்து வராங்க. அப்படி வண்டியில் உட்கார்ந்து வரும்போது தலைவன் மதன சுந்தரி கிட்ட நல்ல வார்த்தைகளையா சொல்லிட்டு வரா, நீ நல்லா இருக்கணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் இல்லைனாலும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையணும், நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன்னு ஏதேதோ சொல்லிட்டு வரா. மதன சுந்தரியும் அதை கேட்டுக்கிட்டே குழப்பத்தில் மனசு நொந்து போனாலும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டா. தூங்கி எழுந்து பார்த்தா மதன சுந்தரியும் தலைவனும் காளி கோயில்கிட்ட வராங்க. அந்த வண்டியை ஓட்டிட்டு வர மதன சுந்தரியோட அண்ணன் ரொம்ப களைப்பாக இருக்கிறான். இதை பார்த்ததும் தலைவன், மச்சான் கொஞ்ச நேரம் இந்த துர்கையம்மனோட கோவிலில் உட்கார்ந்து இலைப்பாறிட்டு போகலாம், அம்மனோட கோவில் தானே, உனக்கும் களைப்பாக இருக்கு, அம்மனுக்கு பார்த்த மாதிரியும் இருக்கும், ஊர் எல்லைக்குள்ளே வந்தாச்சு, அம்மனை ஒரு முறை பார்த்துட்டு போனால் என்ன அப்படின்னு கேட்க 2ஆம் சாமம் பூஜையாய் வேலையாயிடுச்சு,
எப்படி தலவா நாம் இங்க தங்கிறது அப்படின்னு கேட்க துர்கை அம்மன் நமக்கு நல்லது தான் செய்வான்னு சொல்லி தலவன் சமாதானம் படுத்தி மதன சுந்தரியும் அவங்க அண்ணனையும் கோயிலில் தங்க வைக்கிறான். மதன சுந்தரியும் அவங்க அண்ணனும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. அப்போ தலவன் துர்கை அம்மையனோட கருவறைக்கு போறான். வழக்கம் போல எதிரில் இருக்க அந்த ஹோமகுண்டத்து பக்கத்தில் மறைவாக உட்காந்துக்கிறான். இரண்டாம் சாமம் பூஜை கடந்ததும் வழக்கம் போல துர்கை அம்மன் வெளியே வரா. என்ன தலவா, நீ உன் வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குற. இதை கேட்டதும் தலவனுக்கு அழுக வந்துடுது. எனக்கு முதல் முறையாக நான் கேட்ட வரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் ஆசைப்பட்ட பெண்ணையே மனைவியாக அடைஞ்சிட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டதை நான் கொடுக்கணும் இல்லையா, அதனால் வந்திருக்கேன். என்னுடைய தலையை வழியே இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதுதான் அன்னைக்கு துர்கை அம்மன் கிட்ட இவன் வேண்டுனது. அன்னைக்கு அந்த அம்மா உன் விருப்பப்படியே நடக்கட்டும், உன் விருப்பம் நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா, அந்த வேண்டுதல் இதுதான். உடனே துர்கை அம்மன் நல்லா யோசிச்சுக்கோ, ஆசை மனைவியை விட்டுட்டு இவ்வளவு சீக்கிரம் இறக்க போறது சரியா? அம்மா, உங்களால தான் என் மனசுல ஒரு துணிவு வந்தது. அது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது முதல் முறையா நடந்தது. நான் என் வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்றான். உடனே துர்கை அம்மன் தன் கையில் இருக்க ஒரு கலசத்துல இருந்து ஒரு தண்ணியை தெளிக்கிறாங்க. தலைவேறு முண்டம் வேறா தலைவனோட உடல் மாறுது. திடீர்னு யாரோ கீழே விழுற சத்தம் கேட்டதும் மதன சுந்தரியோட சகோதரர் திடுக்கிட்டு எந்திரிக்கிறார். எந்திரிச்சு சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க யாருமே இல்லை. கோயில் கருவறையில விளக்குகள் எரியுது. கோயில் கருவறைக்குள்ளதான் யாரோ விழுந்த சத்தம் கேட்குது. ஏதோ திருடன் வந்துட்டானோ, நாம போய் பார்த்தா என்னன்னு சொல்லி கோயில் கருவறையிலிருந்து எட்டி பார்க்க அங்கே அதிர்ச்சியான காட்சியை பார்க்குறான். தலைவனோட உடல் தலைவேறு முண்டம் வேறா இருக்கு. மதன சுந்தரியோட சகோதரனால கொஞ்சமும் அந்த அதிர்ச்சியான காட்சியை ஏத்துக்கவே முடியலை. ரொம்ப அழறான். அழுதுட்டு நேராக மதன சுந்தரியோட சகோதரன் தலைவனோட உடல் கிட்ட போறான். துர்கை அம்மனை பார்த்து அழறான், ஏம்மா என் தங்கச்சி நல்லா வாழ்றான்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையை அவளுக்கு கொடுத்துட்டியே. அவ எனக்கு இன்னொரு தாய், அவ சகோதரி மட்டும் கிடையாது. என் வாழ்க்கையில அவளுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அவ இவனை இழந்து கஷ்டப்படுறத பாக்குற தைரியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி உடனே அவனும் தலைவேறு முண்டம் வேறா தன் உடலை இரண்டு பாகமா வெட்டிக்கிறான். இதையும் துர்கை அம்மன் அமைதியா சிலை வடிவத்துல பார்த்துட்டு இருக்கா. இந்த உடலும் கீழே விடுற சத்தம் மதன சுந்தரிக்கு கேக்குது. இப்ப மதன சுந்தரி ஓடி வரா. ஓடி வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரனும் கணவனும் இப்படி இருக்கிறத பார்த்து காளி தேவி மேல ரொம்ப கோவப்படுறா நம்ம மதன சுந்தரி. அம்மா தாயே, உனக்கு எனக்கு ஒரு அன்பான சகோதரனையும் ஒரு அமைதியான குழந்தை மாதிரியான கணவனையும் கொடுத்த நீ இப்படி பண்ணலாமா? நான் என்ன போய் சொல்லுவேன் என் மாமனார் வீட்டுக்கு? நான் போய் எப்படி தகவல் சொல்லுவேன்? என் அப்பாவுக்கு போய் நான் எப்படி தகவல் சொல்லுவேன்? இரண்டு பேரும் அவங்களோட மகன்களை இறந்திருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? என்னால் இந்த செய்தியை கொண்டு வீட்டுக்கு போக முடியாது. நானும் என்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிறேன். ஆனால் என்னுடைய உயிரையும் மாய்ச்ச பாவம் உன்னை தான் வந்து சேரும் சொல்லி மதன சுந்தரி ஹோமகுண்டத்தில் விழப்போகிறான். அந்த நேரத்தில் துர்கை அம்மன், மதன சுந்தரி அமைதியாக இரு, இங்கே நடந்தது எதுவும் உனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், தலவன் அவனுடைய வேண்டுதல் காரணமாக அவனுடைய உடலையும் தலையும் பிரிச்சுக்கிட்டான். உன்னுடைய சகோதரனும் துக்கம் தாங்காம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டான். இதுல என்னுடைய தவறு ஒன்றும் கிடையாது. நீ என்ன பழிச்சு உன் உயிரை நீ எடுத்துக்காதேன்னு சொல்றான். அந்த குரலை கேட்டதும் மதன சுந்தரி ஹோமகுண்டத்துல குதிக்கிற அந்த விஷயத்தை கை விட்டுட்டு கீழே இறங்கி வந்து துர்கை அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறான், எனக்கு எப்படியாவது என் சகோதரனையும் கணவரையும் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி அழறா. துர்கை அம்மனோட மனசு இறங்கிடுது. உடனே துர்கை அம்மனுடைய சிலை அவள்கிட்ட பேச தொடங்குது. நீ உன் கணவனுடைய உடலையும் சகோதரனுடைய உடல் தலைகளை ஒன்றாக இணைச்சுவே. நான்
ஒரு தீர்த்தம் தரேன். அந்த தீர்த்தத்தை அவங்க மேலே தெளிச்சனா அவங்களுக்கு உயிர் திரும்ப வந்துடும், தலையும் உடலும் ஒன்று சேர்ந்துடும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செய்கிறா மதன சுந்தரி. ஆனால் பதட்டத்தில் ஒரு தப்பை பண்ணுறான். தன்னுடைய சகோதரனுடைய உடலில் கணவனோட தலையையும் கணவனோட உடல்ல சகோதரனோட தலையையும் மாற்றி வச்சிடுறான். வச்சதும் கலசத்துல இருக்க நீரை தெளிச்சிடுறா, உயிர் வந்துடுது. துர்கை அம்மன் மதன சுந்தரிக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. உயிர் தெழுந்த ரெண்டு பேரும், சரி இன்னைக்கு நடந்தது எல்லாம் நமக்கு மறுஜென்மம் கிடைச்ச மாதிரி, நான் இறந்தே தான் போயிடுவேன் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு வண்டி எடுக்க கிளம்புறாங்க. ஆனால் பின்னாடி இருந்து மதன சுந்தரி அப்படியே கல் மாறி நின்று எல்லாத்தையும் பார்க்குறா. ஏன்னா சகோதரனோட உடம்பில் கணவனோட தலை, கணவனோட உடம்பில் சகோதரனோட தலை. இதில் நான் யாரை கணவராக ஏற்றுக்கிறது, யாரை சகோதரனாக ஏற்றுக்கிறதுன்னு மதன சுந்தரி குழப்பத்தில் அங்கேயே மயங்கி விடுறான். இந்த கதையை இப்படியே சொல்லி நிறுத்தின வேதாளம் விக்ரமாதித்ய மகாராஜா கிட்ட கேட்குது, மகாராஜரே இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மதன சுந்தரியோட கணவர் யார்? சகோதரனோட உடம்புல இருக்க கணவனோட தலையா, இல்லை கணவன் உடம்புல இருக்க சகோதரனோட தலையா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்க, விக்ரமாதித்ய மகாராஜா, மக்கள் எல்லாரும் முகத்தை வச்சு தான் அடையாளம் காணப்படுறாங்க. அதனால மதன சுந்தரியோட தலை எந்த உடம்புல இருக்குதோ அந்த உடம்பத்தான் அவ கணவனா ஏத்துக்கணும். அது மட்டும் கிடையாது, மதன சுந்தரியோட தலையில தான் மூளை இருக்கு, அந்த மூளையில தான் மதன சுந்தரியோட நினைவுகள் பதிஞ்சு இருக்கும். இதயத்துல துடிப்பு நினைவுகள் இருக்காது, துடிப்புகள் மட்டுமே இருக்கும். ஆனா மூளையில தான் மனிதர்களோட நினைவுகள் பதிஞ்சு இருக்கும். அதனால கணவனோட தலை எந்த உடல்ல இருக்குதோ அந்த உடல் தான் மதன சுந்தரியோட கணவர்னு சொல்லி முடிக்கிறார். இதை கேட்டதும் பலே பலே, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, மக்கள் வேந்தே நீங்கள் பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்திட்டு மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுது. மறுபடியும் விக்ரமாதித்ய மகாராஜா வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து இறக்குவாரு. வேதாளமும் நமக்கு ஆறாவது கதையை சொல்லும். அந்த கதையை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். எல்லாரும் இப்போ அமைதியாக நிம்மதியாக தூங்க போங்க. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.